திமுக அரசுக்கு இது நேரடியாக தொடர்பு இருப்பது என்று நாம் சந்தேகிக்கிறதுக்கு பல காரணங்கள் உள்ளன முக்கியமான காரணம் திமுகவில் எந்த ஒரு கட்சி பொறுப்பும் தேர்தல் மூலம்தான் நடத்தப்படும் ரெண்டரை லட்சம் போஸ்ட் இருக்குது திமுக கட்சிக்குள்ளே மட்டும் ஒன்று ஒன்றுக்கு முறைப்படி தேர்தல் நடத்துகிறாங்க அப்போ தேர்தல் ஆவணத்தில் நீங்கள் யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒருத்தர் நிற்க முடியாது வந்துட முடியாது இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ஆர்ஐ டிவிஷனில் அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறார்னா அப்போது அவருக்கு தேர்தல் நடந்து இத்தனை பதவி கொடுக்கப்பட்டது என்றால் முழு விவரமும் திமுகவுக்கு தெரிந்திருக்கிறது இந்த போதை மருந்தில் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுடைய துணையோ இல்லது அந்த லாஜிஸ்டிக்ஸ் அது கப்பல் துறை அந்த கண்டெய்னராகவும் இருக்கலாம் விமானத்தில் போகக்கூடிய அயாட்டாவாகவும் இருக்கலாம் அவர்களுடைய உதவி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆகையினால்தான் இந்த ஜாஃபர் என்பவர் தனக்கென ஒரு கூரியர் நிறுவனம் வேண்டும் என்பதற்காக சிற்றரசின் மூலம் இந்த கூரியர் நிறுவனத்தை அவர் தன் வசப்படுத்தி வைத்துள்ளார் என்பது செய்தி இதோடு பொறித்து பார்க்க வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது நமக்கு வெளியே சொல்லப்படுவது நடந்த விஷயங்களில் நூற்றிலே பத்து சதவீதம் மட்டும்தான் செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது மற்றவை பின்னணியில் நடந்துள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை உழுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை மருந்து விவகாரம் அதை பற்றி இதுவரை நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இணையதளத்தில் வந்துள்ளன அவற்றில் உள்ள செய்திகளை நீங்களாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலில் இந்த ரசாயன சார்ந்த போதை மருந்துக்கும் இயற்கையாக விளைவிக்கப்படும் போதை மருந்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சா பின் கோகைன் இவையெல்லாம் ஒருவர் பயன்படுத்தினால் உடனே அவருக்கு மயக்கம் வந்து ஒரு ஹாலிசினேஷன் தன்னை அறியாத ஒரு நிலையில் இருப்பார் முடங்கி விடுவார் ஆனால் இந்த ரசாயன பொருட்களை உட்கொண்ட ஒருவன் வீறு கொண்டு எழுந்து தன்னால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் ஈடுபடுவான் அது மூளை சரியாக வேலை செய்யாததால் ஏதாவது ஒரு தீவிரவாதத்திலே கொண்டு போய் விட்டுவிடும் இதை பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியவர்கள் போராட்டக்காரர்கள் தங்களுடைய தொண்டர்களை கேள்வி கேட்காமல் சொன்ன விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படும் பொருளில் முக்கியமானது இந்த ரசாயன கலந்த போதை மருந்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய சிஏஏ போராட்டம் விவசாயிகள் போராட்டம் இவற்றையெல்லாம் நாம் உற்று நோக்கினால் அங்கெல்லாம் இந்த போதை மருந்தின் வலை பின்னலாக விரிந்து கிடக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாவது நிறைய பேர் கேட்குறாங்க ஆஸ்திரேலியாக்காரன் சொல்லி உங்களுக்கு தெரியுது நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கலை இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க இது இந்த ம இவர்களுக்கெல்லாம் நாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா இந்த போதை மருந்தாகட்டும் இல்லை டிஆர்ஐ சம்பந்தப்பட்ட கடத்தல் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் அதை ட்ராக்கிங் பண்ணி இன்ஃபார்மர் மூலம் வருவது தான் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சதவிகிதம் பிடிபடுவது ஒன்று ரெண்டு மட்டும்தான் சாதாரண பரிசோதனையிலே தற்செயலாக கண்டுபிடிக்கப்படுவது உதாரணத்திற்காக நான் ஒன்று சொல்கிறேன் நான் நேரடியாக இதில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் துறைமுகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது செம்மரக்கட்டைகள் ஒரு கண்டெய்னரில் பிடிபட்டன ஏற்றுமதிக்காக அப்பொழுது விசாரணை நடந்த அதிகாரி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னது இந்த செம்மரக்கட்டைகள் பதினெட்டு மாதங்களுக்கு முன்பாக வெட்டப்பட்டன அந்த வெட்டப்பட்ட காலத்திலிருந்து அது எங்கெங்கே கைமாறியது எத்தனை குடோனில் இருந்தது இதையெல்லாம் நாங்கள் இங்கே தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இதற்கு முந்தைய கண்டெய்னர் இங்கேருந்து போகும் பொழுது அதை வேண்டுமென்றே சென்னையிலிருந்து அனுப்புவதற்கும் நாங்கள் அனுப்பும் வரை நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை அது சிங்கப்பூர் போய் இறங்கிய உடனே அதை யார் டெலிவரி எடுக்க வந்தார்களோ அவர்களிடமும் இந்த கண்டெய்னர் பொருட்கள் போய் சேரும் வரை நாங்கள் பொறுமையாக இருந்து அவர்களிடமிருந்து எங்களது ஆட்களே அந்த பொருளை வாங்கி அந்த மொத்த சங்கிலி தொடரில் அந்த நெட்வொர்க்கில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை முழுகுவதாக தெரிந்த பின்னர் நாங்கள் செயலில் இறங்கினோம் என்று கூறினார் அதே வைத்துக்கொண்டு இந்த போதை மருந்து விவகாரத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்தால் நமக்கு வெளியே சொல்லப்படுவது நடந்த விஷயங்களில் நூற்றிலே பத்து சதவீதம் மட்டும்தான் செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது மற்றவை பின்னணியில் நடந்துள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இவர்கள் இந்த விமான மூலம் கூரியர் மூலம் கடத்தினார்கள் அப்படின்ற செய்தி வந்தவுடனே இதற்காக ஒரு இணையதளம் உள்ளது அதன் பெயரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை இது காரணம் இது எல்லோராலும் பயன்படுத்த முடியாது ஒரு சிலர்களால் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய இணையதளம் அதில் ட்ராக்கிங் போட்டு பார்த்ததில் இந்த கூரியர் கம்பெனி இரண்டு பார்சல்களை இது அந்த அதிகாரி என்னிடம் சொன்ன தகவல் இரண்டு பார்சல்களை ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் அதாவது இங்கேருந்து போகும்பொழுது ஒரு விமானத்தில் ஒரு எங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்ற ஒரு சீட்டு கொடுப்பார்கள் கடவு சீட்டு அதை போ ஒரு இடத்துக்கு போன உடனே மாற்றி வேற ஒரு பெயரில் எழுதுறது அதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் இல்லைன்னா ஸ்விட்ச் ஏர்வே பில் உதாரணமாக இங்கேருந்து சென்னையிலிருந்து அது சிங்கப்பூர் போனதாக முதலில் எழுதி கொள்வார்கள் அப்புறம் சிங்கப்பூர் போன உடனே அது சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா போனதாக அதை மாற்றி கொள்வார்கள் சரக்கு வெளியே போகுமா என்றால் சிங்கப்பூர் விமான நிலையத்தை விட்டு சரக்கு போகாது இங்கேருந்து போகும்பொழுது அந்த சரக்கு பெட்டியிலே சென்னை டு சிங்கப்பூர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அங்கே போன உடனே அந்த பெட்டியை மட்டும் கிழித்து விடுவார்கள் அதுக்குள்ளே இன்னொரு பெட்டி இருக்கும் அதில் சிங்கப்பூர் டு ஆஸ்திரேலியான்னு இருக்கும் இந்த முறையிலே ஒரு ரெண்டு இரண்டு முறையை இது க இது ஒரு கவர் தான் அப்படின்னா அந்த கவரை மட்டும் பிரிச்சுட்டா போதும் அவ்வளோ எளிமையான வழி இந்த முறையும் இதிலே கையாளப்பட்டுள்ளது என்ற விவரத்தையும் இப்பொழுது கசிய விட்டிருக்கிறார்கள் எனவே இந்த போதை மருந்தில் கஸ்டம்ஸ் அதிகாரிகளுடைய துணையோ இல்லது அந்த லாஜிஸ்டிக்ஸ் அது கப்பல் துறையை அந்த கண்டெய்னராகவும் இருக்கலாம் விமானத்தில் போகக்கூடிய அயாட்டாவாகவும் இருக்கலாம் அவர்களுடைய உதவி இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆகையினால்தான் இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் தனக்கென ஒரு கூரியர் நிறுவனம் வேண்டும் என்பதற்காக சிட்றஸின் மூலம் இந்த கூரியர் நிறுவனத்தை அவர் தன் வசப்படுத்தி வைத்துள்ளார் என்பது செய்தி இதோடு பொறித்து பார்க்க வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது திமுக அரசுக்கு இது நேரடியாக தொடர்பிருப்பது என்று நாம் சந்தேகிக்கிறதுக்கு பல காரணங்கள் உள்ளன முக்கியமான காரணம் திமுகவில் எந்த ஒரு கட்சி பொறுப்பும் தேர்தல் மூலம்தான் நடத்தப்படும் ரெண்டரை லட்சம் போஸ்ட் இருக்குது திமுக கட்சிக்குள்ளே மட்டும் ஒன்று முறைப்படி தேர்தல் நடத்துகிறாங்க அப்போ தேர்தல் ஆவணத்தில் நீங்கள் யார் என்னங்கிறதெல்லாம் தெரியாமல் ஒருத்தர் நிற்க முடியாது வந்துட முடியாது இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ஆர்ஐ டிவிஷனில் அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாருன்னா அப்போது அவருக்கு தேர்தல் நடந்து இத்தனை பதவி கொடுக்கப்பட்டது என்றால் முழு விவரமும் திமுகவுக்கு தெரிந்திருக்கிறது பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக இந்த திரைப்படத்துறையில் இருக்கேங்கிறார் அப்போ இப்போயே அவருக்கு முப்பத்தி நாலு வயது அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னால் அவர் என்ன வயது நாலு படங்களை மொத்தம் அட் அ டைம் அவரால் தயாரிக்க முடியுது அப்படின்னா இந்த வயசில் இப்போ தான பணம் என்ன வந்ததுன்னு யாருமே கேட்கவில்லை அப்படின்னு சொல்வது நமக்கு நம்புவதுக்கு கூட சிரமமாக இருக்கிறது எனவே இந்த போதை மருந்து விஷயத்தில் இதுவரைக்கும் வெளிவந்த தகவல்கள் ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் வெளிவராத தகவல்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கின்றன இதில் மிகப்பெரிய புள்ளிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றன இதன் முழு விவரம் கூடிய விரைவில் வெளிவர வேண்டும் என்பது நமது விருப்பம்